ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேது கிரகங்கள் ஒன்றை ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றனர் ராகு மேஷராசியிலும் கேது துலாம் ராசியிலும் இப்பொழுது அமர்ந்துள்ளனர் அக்டோபர் மாதம் ராகு மீன ராசிக்கும் கேது கன்னிராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைகின்றனர் ராகுவின் பயணம் மற்றும் பார்வை சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் குபேரனாகும் யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை காண்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்திற்குப் பிறகு திடீர் அதிர்ஷ்டம் கைகூடி வரும் காலம் வந்துவிட்டது வேறு ஸ்தானத்திற்கு வரப்போகும் ராகு திடீர் பண வரவை அள்ளித்தரப்போகிறார் ஆறாம் இடத்தில் பயணம் செய்யும் கேதுவினாலும் நன்மை அதிகம் நடைபெறப் போகிறது பண விஷயத்தில் மட்டும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது பணத்தை யோசித்து முதலீடு செய்யுங்கள் பத்திர இடத்திலும் பணத்தை சேமித்து வைப்பது நன்மை தரும் கேதுவின் பயணத்தினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அற்புதமாகவே இருக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பண வருமானத்தை ராகவும் கேதுவும் அள்ளி கொடுப்பார்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சினைகள் குறையப் போகிறது அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களது வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படப்போகிறது அவை நல்ல மாற்றங்களாகவே இருக்கப் போகிறது ரிஷபராசி லாப ராகவும் பூர்வ புண்ணிய கேதுவும் உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் தரப்போகிறார்கள் அசாத்தியமான வெற்றியை பெற்றுத் தருவார் ராகு லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவின் மீது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உள்ள கேதுவின் பார்வை விழுகிறது நிறைய பண வருமானம் வரும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது பணத்தை சேமிக்கும் அளவிற்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மனதில் நினைத்ததை செயல்படுத்துவீர்கள் அதில் வேகமும் காட்டுவீர்கள் மனதில் நல்ல சிந்தனைகளையும் நல்லெண்ணங்களையும் கேது அருளப் போகிறார் கேதுவினால் விவேக ராகுவினால் வேகமும் கிடைக்கப் போகிறது எல்லா விஷயங்களிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த ராகு கேது பயிற்சி ரிஷவராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக உயர் பதவி தேடி வரும் காலகட்டமாகவும் விரும்பிய இடத்தில் டிரான்ஸ்வர் கிடைக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமையப்போகிறது மிதுனராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்திலும் கேது பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் அமர்ந்துள்ளார் சொத்து சுகங்கள் சேர்வதோடு உங்களது வாழ்க்கையில் தரமும் உயரும் காலகட்டமாகவும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது நீங்கள் எடுக்கப் போகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதி முதல் சுகமும் சந்தோஷமும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுகமான ஆண்டாகவே மிதனராசி என்பவர்களுக்கு போகிறது புதிய தொழில் முயற்சிகள் கைகொடுக்கும் குடும்பத்தோடு ஆலயங்களுக்கும் சென்று வருவீர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு நிலம் வாங்குவீர்கள் அதற்கான வேலையை ராகு உங்களுக்கு செய்து கொடுப்பார் உங்களது வேலையில் முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் ராகு வருவதால் அம்மாவின் உடல்நிலையில் மட்டும் அக்கறை காட்டுவது இந்த ராகு கேது பயிற்சியில் நல்லது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் வாழ்க்கையில் தரம் போகிறது ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலும் கேது பகவான் தைரியஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றனர் ராகு வெளிநாட்டில் பயணத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரப்போவதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எனவே புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பட்ட தடை குடும்பத்தில் சுபகாரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் மறைமுக எதிரிகள் இந்த காலகட்டத்தில் மாயமாவார்கள் விலகி இருந்த உறவினர்கள் உங்களை நெருங்கி வருவார்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகரை வணங்க நன்மைகள் அதிகம் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் போகிறது புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளுக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது சொத்து முயற்சிகள் உயரும் சிம்மராசி ராகு பகவான் அஷ்டம ஆயுர் ஸ்தானத்திலும் கேது பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றனர் எந்தவொரு காரியத்தை செய்யும் முன்பு முன் செயல்படுவது நல்லது வீண் வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளையும் வெளியிடத்தில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் அது தேவையற்ற பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கவும் அதீத கவனமும் அக்கறையும் செலுத்துவதும் கூட நல்லது மேலும் இந்த கேது பேச்சில் அடுத்தவர்கள் பிரச்சனையில் அனாவசியமாக தலையிட வேண்டாம் மொத்தத்தில் சிம்மராசி என்பர்கள் கவனமாகவும் தன் வேலை உண்டு என்றிருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது கன்னிராசி அக்டோபர் மாதம் நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரப்போகிறது ராகு பகவான் ஏழாம் வீட்டிலும் கேது பகவான் ஜென்ம ராசியிலும் பயணம் செய்யப் போவதால் புன்பொருள் சேர்க்கை உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு மனை வாங்கும் யோகமும் கூட உங்களுக்கு சேர்ந்து வரப்போகிறது குடும்பத்தில் இதுநாள் வரை தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடும் கணவன் மனைவியிலேயே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் உண்டாகப் போகிறது பொருளாதார நிலையம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பண வருமானம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் எனவே செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது குறிப்பாக இந்த காலகட்டம் உங்களின் முக்கிய தேவைகள் பூர்த்தியாகும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சேமிப்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் ஜென்ம ராசியில் வந்து அமரப்போகும் கேது பகவானால் விரக்தியான மனநிலையை தருவார் என்றாலும் கவலைப்படாமல் வேலையில் அக்கறையுடனும் கவனமும் செலுத்துவது இந்த காலகட்டத்தின் நல்லது ராகு உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் கேது உங்களுக்கு விரக்தியை தந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது துலாம் ராசி இந்த ராகு கேது பேச்சால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது ராகு பகவான் ஆறாம் இடான ரூணரேக சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்ய போகின்றார் ஆறாம் வீட்டிற்கு வரப்போகும் ராகு நோய்களையும் கடன்களையும் கொடுத்து பின்னர் நீக்குவார் வயிறு சரிமான கோளாறுகள் வந்து நீங்கும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஆடம்பரத்திற்காக அனாவசியமாக பணத்தை கடன் வாங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக யாருக்கும் பணத்தையும் கடன் கொடுக்க வேண்டாம் மேலும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் விரையஸ்தானத்தில் கேஜு சஞ்சரிப்பதால் நின்று நாள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வகையில் பணமும் வரப்போகிறது இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலகட்டமாகவே அமையப்போகிறது இந்த கேது பேச்சில் மகள்களுக்கு நல்ல இடத்தில் வரணமையப் போகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது துலாம் ராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது விருச்சிகராசி ராகவும் கேதுவும் உத்தியோக உயர்வையும் பண உயர்வையும் அள்ளித்தரப்போகிறார்கள் இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் புகழ்களும் போகிறது ஐந்தாம் வீட்டிற்கு வரப்போகும் ராகுவும் லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் வீட்டிற்கு வரப்போகும் கேதுவும் அதிரடி மாற்றத்தை தரப்போகிறார்கள் தொழிலுக்காக வெளியூரில் தங்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில் ஆன்மீக விஷயங்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அலுவலக விஷயமாக வெளிநாட்டு பயணம் அடிக்கடி செல்ல நேரிடும் இந்த காலகட்டத்தில் ராகுவினால் டென்ஷன்கள் குறையும் கேதுவினால் பொருளாதார வரப்பு அதிகரிக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விலக்கேற்றி வழிபட நன்மைகள் அதிகம் நடைபெறும் மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றம் தரும் பயிற்சியாகவே அமையப்போகிறது தனுசு ராசி அக்டோபரில் நிகழப்போகும் ராகுகேது பேச்சு தனுசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரப்போகிறது நான்காம் வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமரப்போவது சிறப்பான அம்சமாகும் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கப் போகிறது அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுவது நல்லது இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு மாறுவீர்கள் சிலருக்கு வேலையில் மாற்றமும் போகிறது புதிய வேலைவாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்து கொள்ளலாம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எந்த விஷயத்திலும் பொறுமையாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் இழந்த செல்வாக்கை திரும்ப பெறும் காலகட்டமாகவும் பொருளாதார நிலை சீரடையும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது மகரம் மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் மகர ராசி என்பவர்களுக்கு மனதில் அசாத்திய தைரியத்தை இடம்பெற செய்ய போகிறார்கள் அடுத்தவர் செய்ய தயங்கும் காரியத்தினை எந்தவித தயக்கமின்றி சாதாரணமாக செய்து முடிக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படியோடு மனதை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் அள்ளி கொடுக்கப் போகிறார் கேதுவினால் காதலில் கசிந்து உருகுவீர்கள் பண பணவரவு கிடைக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு போகிறது ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் உள்ள கேதுவினால் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறப் போகிறது குறிப்பாக உங்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கப் போகிறது இந்த ராகு கேது பேச்சில் செய்யும் தொழிலின் மூலம் நல்ல லாபமும் புதிய தொழிலில் ஈடுபடும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது தேவைக்கேற்ப பண வசதியும் உண்டாகப் போகிறது சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களையும் நடத்தி மகிழ்வீர்கள் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அமனுக்கு விலகி வர அனைத்தும் சுகமாகவே போகிறது கும்பராசி உங்கள் ராசிக்கு ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றன ஜென்மசனி உள்ளதாலும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் உள்ளதாலும் பேச்சும் வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம் கனிவை வெளிப்படுத்துவதே இந்த காலகட்டத்தில் நல்லது பணவரவு பொருளாதார வரவு சிறப்பாகவே இருக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் கூடும் சேமிக்க தொடங்குகள் அஷ்டமத்தில் கேது பகவான் வரப்போவதால் மனதளவில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் தீரப்போகிறது உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருப்பது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நல்லது எதிர்பாராத திடீர் செலவுகளும் உண்டாகும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது கும்பராசிக்காரர்கள் ராகு காலத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர நல்லதே நடைபெறப் போகிறது இறுதியாக மீன ராசி ஜென்ம ராசிக்கு வரப்போகும் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார் பொன்பொருள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உண்டாகப் போகிறது இந்த ராகு கேது பேச்சில் கணவன் மனைவியிடையே மட்டும் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பண விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது இந்த காலகட்டத்தில் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து நீங்கும் அது பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் தராது ஏழாம் வீட்டிற்கு வந்து அமரப்போகும் கேதுவினால் சத்ருநாசம் ஏற்படும் எதிரிகள் காணாமல் போகப் போகிறார்கள் இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களை நம்பி இந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புன்னகைகளையும் வாங்கி குவிக்கப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கைகொடி வரப்போகிறது அதற்கான முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது